வணக்கம். இப்போ நம்ம ஃபோரியர் சீரீஸில் செகண்ட் சம் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம், f(x)(x2). அதே மாதிரி இப்போ இதை எக்ஸ்பேண்ட் த ஃபோரியர் சீரீஸ் ஃபார் f(x)(x) இன் -π,5. இந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருப்பேன், சரியா? ஃபஸ்ட் என்ன பார்க்கணும், லிமிட் பார்க்கணும், -π,5 அப்படி கொடுத்துருந்தா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து சம்மு வந்து ஆட் ஈவன் பார்க்கணும். எக்ஸுங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பேன் ஆட். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா பிஎன் பார்க்கணும். ஓகே, ஏ நாட் ஏன்னு பார்க்கணும் அவசியம் கிடையாது. இப்போ சொல்யூஷன் போட்டு பிஎன் ஃபார்ம் என்னன்னா 1/π இன்டெகிரல் -π/2π f(x) சைன் nx டிஎக்ஸ்னு வரும். ஓகே, நம்ம அப்பையும் போல் 1/π லிமிட் என்ன போடுவீங்க, -π,π/2π f(x) என்ன வரும், x சைன் nx டிஎக்ஸ் வரும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், இந்த -π,π வந்தால் ஃப்ரெண்டில் என்ன போட சொல்லியிருக்கேன், 2 போட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் 2 போட்டுங்க, லிமிட் என்ன வரும், 0 to π x சைன் nx dx வரும். ஓகே, ரைட். சரி, இதில் என்ன பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி தான் u என்ன வரும்னு சொல்லுங்கள், x dv என்ன வரும்னா சைன் nx dx வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அகைன் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. உங்கள் ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், சைன் என்எக்ஸை இன்டர் பண்ணிங்கன்னா -cos(nx)/n வரும். இதே இது cos(nx)ஐ இன்டர் பண்ணிங்கன்னா sin(nx)/n வரும். இதுதான் ஃபார்முலா உங்களுக்கு, சரியா? ஸோ இதை இன்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்டர் பண்ணினா அது பேர் என்ன சொல்லுங்க, v1. சைன் இன்டர் பண்ண வரும் -cos(nx)/n. எத்தனாவது டெரிவேட்டிவ், 0 ஆகுது, செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு தடவை இன்டர் போகணும். v2 என்ன வரும்னா சைன் nx/n, ஏற்கனவே ஒரு மைனஸ் இல்லை அதை எழுதிங்க. நம்மளுக்கு ஃபார்ம் என்னென்னா இன்டர்வல் UdV = UV1 - U′V2 + U" V3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ bn = நம்மளுக்கு ஏற்கனவே வெளில என்ன இருக்கும் பாருங்கள், இதை மறந்துடக்கூடாது. என்ன இருக்குது, 2/π எழுதிங்க. திருப்பி அதே தான் சொல்கிறேன், இதை தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிபிள் பண்ணியிருக்கேன். யூவோட யூ பக்கம் யூங்கிறது எக்ஸு, அதோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு, வி1னோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ் இன்டு மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். இங்கே ஃபார்முலா எதுவுமே இல்லைன்னா அப்போ என்ன ஆகும், சிம்பிள் அங்கேயும் ப்ளஸ். ஸோ மொத்தமாக என்ன வரும்னா -x cos(nx)/n வரும். ஃபார்முலாவில் மைனஸ் ஓகே, u′ எவ்வளோ, 1, v2 வந்து -sin(nx)/n. இங்கே சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ்ஸு. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸு. இப்போ என்ன வரும், 1 sin(nx)/n² லிமிட் என்னன்னா 0 to π. இது டிஃபால்ட்டாக நீங்கள் எப்பயும் போல என்ன பண்ணிடலாம், சைன் டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா -x cos(nx)/n, லிமிட் என்னன்னா 0 to π. ஓகே, இப்போ நம்ம எக்ஸுக்கு தான் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸை தவிர வேறு என்னென்ன இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது, என்ன வெளியே எடுத்துருக்கேன், 2/π - 1/n. ரிமைனிங் என்ன வரும்னா x cos(nx) மட்டும் வரும். ஸோ லிமிட்டு 0 to π. இதை -2/nπ அழிக்கலாம், இல்லை πn அழிக்கலாம், என்ன வேணால் அழிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போ லிமிட் பை போடுங்களா, அப்போ என்ன வரும், π cos(nπ) வரும். லோயர் லிமிட் 0 போட்டீங்கன்னா 0 cos(0) வரும். ஆக்சுவலாக cos(0) வேல்யூ வந்து 1, இங்கே 0னால என்ன பண்ணிடலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ -2/nπ π cos(nπ). ஓகே, ஸோ இந்த பையன் பையன் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம், -2/n cos(nπ). லாஸ்ட் சம் வீடியோவில் சொன்னது தான், cos(nπ)க்கு எவ்வளோ கூட சிம்பிளாக பண்ணிக்கிங்க, cos(nπ) வேல்யூ கூட அதுக்கப்புறம் எந்த சிம்பிளிகேஷன் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த -2/n இருக்கும், cos(nπ) வேல்யூ எவ்வளோ, -1/n. ஸோ நாங்கள் திருத்தும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பான், அழகாக பக்காவாக பண்ணியிருப்பான், இது இவ்வளோ தூரம் பண்ணாலே உங்களுக்கு மார்க்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம பையன் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக பண்ண என்ன பண்ணுவேன் தெரியுமா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் என்ன பண்ணிடுறான், ப்ளஸ்ன்னு போட்டுறான். அப்போ ப்ளஸ்ஸும் போட்டால் நாங்கள் திருத்தும் போது என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் ஆன்சரை தான் பார்ப்போம், ஆன்சர் அக்யூரேட்டாக இருந்தாலே மார்க் கொடுத்துருவோம். சில டைம் உள்ள மிஸ்டேக் இருந்தாலும் செஞ்சிருக்காலே கொடுத்துருவோம் மார்க்கு. அப்போ என்ன ஒன்றா, சப்போஸ் நீங்கள் ப்ளஸ்னு வச்சுங்களேன், டென்ஷன் ஆகி திருத்தும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 8 மார்க்னு வச்சுங்க, 2 மார்க் கூட கொடுக்க மாட்டான். சில பேர் திருத்தும் போதும் 0 போட்டு என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மேத்ஸை பொறுத்த பாஸ் ஆகிற வழி நிறையா இருக்குது.
நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சு நிப்பாட்டிருங்க. ஃபுல்லாக மல்டி பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ண சிம்பிளிஃபை பண்ண தப்பாகி போயிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். ஸோ பிஎன் இஸ் ஈக்குவல் டு இதான். ஓகே, உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை டூ ப்ளஸ் சிக்மா என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஏஎன் காஸ் என்எக்ஸு, அடுத்தன வரும் சிக்மா என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி பிஎன் சைன் என்எக்ஸ் வரும். ஓகே, ஆக்சுவலாக இது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ எது பார்த்துட்ருக்கோம், வெறும் பிஎன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியக்காண்டு எழுதி காமிச்சு இந்த டேம் நீங்கள் எக்ஸாம்பிளே என்ன பண்ண வேண்டியதில்லை, எழுத வேண்டியதில்லை. நீங்கள் எழுதுனா இது மட்டும் இருந்தால் போதும், எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எது எழுதுனா போதும், சிக்மா என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி பிஎன் சைன் என்எக்ஸ் மட்டும் எழுதுனா போதும். இப்போ பிஎன் ஆன்சர் என்ன உங்களுக்கு இருந்தா இருக்குல்லையா, அப்போ இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி பிஎன் என்னது மைனஸ் டூ பை என் மைனஸ் ஒன் பவர் என் இன்ட்டு என்னது சைன் என்எக்ஸ். இந்த எஃப்எக்ஸ்க்குள்ள என்ன எழுதிடலாம், எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஓகே, திருப்பி சொல்கிறேன், கொடுத்துருக்க சம வந்து ஆடா ஈவனானு முதல் பாருங்கள். முதல் பார்க்குற ஆடா ஈவனானு பார்க்குற முதல் கண்டிஷன் என்னென்னா லிமிட் வந்து மைனஸ் பைக்கமாக பை கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். மைனஸ் பைக்கமாக கொடுத்துட்டாலே ஆடா ஈவனானு பார்க்குறோம், எக்ஸுங்கிறது ஆடு. ஸோ ஆடு நம்ம எது மட்டும் பார்த்தா போதும், பிஎன் மட்டும் பார்த்தா போதும். பிஎன் ஃபார்முலானா ஒன் பை பை மைனஸ் பை டு பை எஃப்எக்ஸ் சைன் என்எக்ஸ். எஃப்எக்ஸ் என்ன, எக்ஸு சைன் எக்ஸ் போட்டாச்சு. ஓகே, இது தெரியலையா, லாஸ்ட் டைமில் போட்ட முடியாது, ஃப்ரெண்டில் டூன்னு போட்டு ஜீரோ டு பை, இங்கே எக்ஸு சைன் எக்ஸ் வரும். ஸோ யூ என்ன எடுப்பீங்க, எக்ஸு டிபி என்னது சைன். எக்ஸை டிஃப்ரென்ஸ் எப்படினா ஒன்று, அகைன் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னாயிரும் ஜீரோ. எத்தனை டெரிவேட்டிவ் ஜீரோ ஆகுது, செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு தடவை ரெண்டு இருப்போம். சைன் என்ன என்ன வரும், மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் இந்த ஃபார்ம் எழுதிருக்கேன். ஓகே, அகைன் ஒரு ரெண்டு இருப்போம்னா காஸ் என்ன பண்ணால் சைன் என்எக்ஸ் வரும், பை என் இருக்குல்லையா, சாரி மிஸ் சாரி என்ன வரும் என் ஸ்கொயர்டு, அங்கே கரெக்டாக எழுதிட்டேன் இங்கே தப்பாட்டு, சாரி. இது அகைன் ஒரு தடவை என்ன வரும், ஒரு எண்ணு வரும், அப்போ என்ன ஆயிரும் என் ஸ்கொயர்ட் ஆயிரும். அப்போ ஃபார்முலானா யூ வி ஒன் மைனஸ் யூ டேஸ் வி டூ ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வி த்ரீ. ஸோ யூங்கிற என்ன டேம் எக்ஸு வி ஒன் மல்டி பண்ணிட்டேன், ஃபார்முலா மைனஸ் இருக்குது. ஸோ யூ டேஸ் இங்கே ஒரு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ் மல்டி பண்ணி எழுதியாச்சு. சைன் டேம் ஆசியூஸ்லாம் என்ன பண்ணிடலாம், நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் டேம் என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸு காஸ் என் எக்ஸ் பை என். இது எதுக்கு மட்டும் இல்லை, எப்படி பண்ணுறீங்க, எக்ஸு எக்ஸை தவிர வேலை என்ன இருக்குது, மைனஸையும் வெளியே எடுத்துடலாம் என்னையும் வெளியே எடுத்தது. இமே என்ன வரும், எக்ஸு காஸ் என் எக்ஸ் மட்டும் வரும். ஸோ அப்பர் லிமிட் எக்ஸ் போல் என்ன போடுவீங்க, பை காஸ் என் பை, லோயர் லிமிட் என்ன ஆயிரும் ஜீரோன்னு ஆயிரும். செல்லு ஜீரோன்னு போட்டிங்கன்னா டோட்டலாக என்ன ஆயிரும், அந்த டேமு கேன்சல் ஆயிரும். காஸ் ஜீரோ வேல்யூ ஒன்று வந்தாலும் இங்கே ஃப்ரெண்ட் என்ன இருக்குது ஜீரோனால என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பை பையும் கேன்சல் பண்ணிட்டேன், காஸ் என் பைக்கு மைனஸ் ஒன் போகிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண தேவையில்லை, மைனஸை உள்ள மல்டி பண்ண அவசியம் கிடையாது, அப்படியே வச்சுங்க. ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு டேர்மு நம்மளுக்கு எது தேவை, பிஎன் மட்டும். ஸோ அந்த பிஎன் எழுதி இந்த ஆன்சர்த்துக்கு எழுதிடுங்க. ஓகே, இந்த செம்மை நல்லா பார்த்துங்க. இன்னும் அடுத்த செம்மை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.